இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்மீக தாள்கள் நிறைய பேருக்கு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களாக இருக்கும். குறிப்பாக வீடு இல்லாதவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களாக இருக்கும். என்ன வீடு இல்லாதவங்கன்னு சொல்கிறேன்னா, ஸோ நிறைய பேருடைய கனவு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடுங்கிறது தான். ஸோ காலிடமாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ சொந்த வீட்டில் இருந்து கூலோ வேற ஏதோ குடித்தாலோ அது ஒரு பெரிய திருப்தி தரும். அந்த மாதிரி வீடு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்துட்டே இருப்பீங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த முயற்சி நிறைவேறும், ஒரு சிலருக்கு அந்த முயற்சி வெறும் கனவாகவே இருக்கும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்தா வீடு எனக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வருவதற்கான நிறைய சாத்தியக்கூறு இருக்குது. ஆமாங்க, இந்த வீடியோவில் வந்து வீடு கட்ட வேண்டும் என்பது உங்களுடைய கனவாக இருந்தால் அந்த கனவை நினைவாக்குறதுக்கான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடு கட்ட வேண்டும் என்பது உங்களுடைய கனவுனா உடனடியாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய இந்த ஒரு பூஜையை மறக்காமல் உங்கள் பூஜை அறையில் செய்திருங்க. ஸோ நம்ம பூஜை அறையில் இப்போ வைத்திருக்கக்கூடிய பூஜை அறையில், நம்ம வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சொந்த வீடு கனவாகிறதுக்கு இந்த ஒரு பூஜை செய்தீங்கன்னா, நிச்சயம் நீங்கள் அடுத்த வருடத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு சில நாட்கள்லேயோ உங்களுடைய புதிய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு போய் அந்த பூஜை அறையில் உங்களுடைய பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு நினைவாகிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய வீட்டு பூஜரியில் என்ன ஒரு பூஜை செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று என்பது பலருடைய கனவாக இப்போது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயும் நடுத்தர வர்க்கமாக இருக்கக்கூடிய பெரும்பாலானோருக்கு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவே போராட்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருப்பவர்கள் எப்படியாவது சொந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்து போய்விட மாட்டோமா என்று வேண்டாத கடவுளே இருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு கடவுளை வருந்தி வேண்டுவோம். ஸோ சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் வருவதற்கு நம் பூஜரையில் எதை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பூஜரையில் இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக சொந்த வீடு கட்ட முடியுமா, சொந்த வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சொந்த வீடு கட்டவும் முடியும், சொந்த வீட்டுக்கு போகவும் முடியும். ஸோ அப்படி போகிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய பூஜரையில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்றால் முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ செவ்வாய் பகவானுடைய அருள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்காது. ஸோ செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைப்பதற்கு தான் நம்ம மெயினாக இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம். ஸோ செவ்வாய் பகவானுடைய அருள் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டுவதற்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ செவ்வாய் பகவானுடைய அருள் மட்டும் கிடையாது, முருகப்பெருமானையும் வழிபட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரைவில் வீடு கட்டக்கூடிய கனவு நிறைவேறும். அதனால தான் நிறைய முருகன் கோவில் மலைகள்லாம் மலையேறும்போது அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கும்போது நிறைய கல் அடிக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கல் அடிக்கிட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா வீடு கட்டக்கூடிய கனவு நினைவாகிறது தான். ஸோ நிறைய மலைக்கோவில்களில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ மலைக்கோவில்களில் அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கல் மேலே இன்னொரு கல் அப்படின்ட்டு வைப்பாங்க, சின்ன சின்ன கல்லை சொல்கிறேன். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நான் சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வைக்கிறது தான். ஸோ அதனால் முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு இருந்தால் ஈஸியாக வீடு கட்ட முடியும். ஸோ ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு மலை மேலே போனீங்கன்னா மலை ஏறும்போது கண்டிப்பாக அந்த மலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறைய பேர் செய்வாங்க, அதை பார்த்து நீங்களும் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் வீடு கட்டக்கூடிய கனவு கூடிய விரைவில் நிறைவேறும். சரி வாங்க, இப்போ பூஜாரியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம். ஸோ முருகனுடைய வேல் வைத்து நீங்கள் பூஜாரியில் வழிபாடு செய்தால் கூட சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு ஈஸியாக நனவாகும். ஸோ உங்களுக்கு வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இல்லாதவங்க இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை வந்து செய்யுங்க. ஸோ குலதெய்வ அருளும் ஜாதகத்தில் வலுவான அமைப்பும் உங்களுக்கு இருக்க பெற்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் சொந்த வீட்டை கட்டி முடித்து அந்த வீட்டில் உட்காந்துட முடியும். உங்களுடைய கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் முதல பூஜரையில் இருந்து நாம் துவங்கலாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள்.
இனி வரக்கூடிய நாட்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு உங்கள் பூஜரையில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடு கட்டக்கூடிய விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் நினைவாகும். ஸோ இப்போ வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையிலே இதை வந்து நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், அதாவது தெளிவாக சொல்லணும்னா ஒரு வாரத்தில் திங்கள் செவ்வாய் வருதுல, அந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானுக்கு உரிய கருங்காலி கட்டையை வைத்து வழிபட்டுட்டு வரணும். ஸோ கருங்காலி கட்டை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பாருங்க. ஸோ கருங்காலி கட்டை என்பது ரொம்பவே விசேஷமான புனித தன்மையுள்ள தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு மரமாக இருக்குது. ஸோ இந்த மரத்திலிருந்து செய்யப்பட்ட உருளையை வைத்து தான் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த காலத்தெல்லாம் கணிக்கப்பட்டு வந்திருக்கு. அதே போல் கைரேக ஜோதிடத்தில் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த கருங்காலி கட்டையினை நம்ம வீட்டு பூஜைகளில் வைத்து இருந்தால் குலதெய்வத்துடைய அருள் கிடைப்பதாக நம்பிக்கை நிலவப்படுது. ஸோ குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு செவ்வாயுடைய அருளும் சேர்ந்து வலுவாக கிடைக்கும் போது நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். அந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை எப்படி நாம் பெறுவது? இது போல் கருங்காலி கட்டையை பூஜரையில் வைக்கிறதன் மூலிமா தான். ஸோ கருங்காலி கட்டையை நம்ம வீட்டு பூஜரையில் வைத்து நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த கருங்காலி கட்டையால் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கருங்காலி இருக்கக்கூடிய இடத்துல அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குலதெய்வம் கண்டிப்பாக வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. ஸோ குலதெய்வம் தெரியாதவங்க கூட தெரியறதுக்கு கூட நீங்கள் இந்த கருங்காலி கட்டையை வீட்டு பூஜையில் வைத்து முறையாக வழிபட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியில் அந்த கருங்காலினாலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் குலதெய்வம் வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கருங்காலிக்கு சக்தி இருக்குது. ஸோ கருங்காலி கட்டையினால் செய்யப்பட்ட வேல் வைத்து கூட பூஜை செய்து வரலாம். அப்படி அதை வைத்து பூஜை செய்துட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது சொந்த வீடு கட்டக்கூடியது எளிதாகவும் விரைவாகவும் நமக்கு நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சொந்த வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இவர்களுடைய அருள் இருந்தால் தடையில்லாமல் எல்லா காரியங்களும் வெற்றியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த கருங்காலி கட்டையை வீட்டில் பூஜை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ இந்த கட்டையை வைத்து நீங்கள் பூஜை செய்யும் போது சொந்த வீடு கட்ட முடியும் என்று நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக வைத்து செய்து பாருங்கள், கண்டிப்பாக கட்ட முடியும். அதே போல் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க. ஸோ பெரிய பெரிய முருகனுக்கு அறுபடை வீடுகளுக்கு போகணுங்கிற அவசியம் கூட இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வந்து தரிசனம் பண்ணுங்கள். முருகனை தரிசனம் பண்ணுறீங்களோ இல்லையோ முருகனுடைய வேலை தரிசனம் பண்ணுங்கள். ஸோ வேலனை வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே எளிதாக சொந்த வீடு கட்டக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றியுள்ள தடைகள் படிப்படியாக கருங்காலி கட்டையை வீட்டில் செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கும் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண் திருஷ்டி நீங்கிறது, மனம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அமைதியாகிறது, நல்ல படிப்பு பெறுறது, கலைகளில் சிறந்து விளங்குறது, இது எல்லாத்துக்குமே கருங்காலி கட்டையை வீட்டில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னாவே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த விஷயத்துக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ குலதெய்வத்தோட நினைவாக வீட்டில் வழிபட்டுட்டு வாங்க. குலதெய்வத்துடைய அருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஸோ கருங்காலி கட்டைக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ கருங்காலி கட்டையில் இத்தனை விதமான நன்மைகளும் யோகங்களும் இருக்கிறதாக சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டது போல் கருங்காலி கட்டையை இனி பூஜையில் வைத்து பூஜை செய்ய ஆரம்பிங்க. இந்த ஒரு கட்டையை வைத்து செவ்வாய்க்கிழமை எப்படி பூஜை செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கருங்காலி கட்டைக்கு மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்து அந்த கருங்காலி கட்டைக்கு அழகாக பூவால் அலங்காரம் பண்ணிக்குங்க. ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி விளக்கை ஏற்றுங்க, அதாவது காமாட்சி விளக்கை ஏற்றுங்க. ஸோ காமாட்சி விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும், நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க கருங்காலி கட்டையுடைய பவர் அதிகமாகும். ஸோ அந்த கட்டையை வீட்டில் வைத்திருந்தால் மட்டும் போதாது, அந்த கட்டையை பூஜரையில் வைத்து பூஜரையில் நான் சொன்னது போல் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் அதுக்கான பவர் வந்து வரும். அப்படி அந்த பவர் வந்தால் தான் நம்மளுக்கு கூடிய விரைவில் நம்ம கனவு நினைவாகும். ஸோ நம்ம கனவு நினைவாகிறதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக உங்களால் கட்ட முடியும். ஸோ கட்டினதுக்கு பின்னாடி நீங்கள் அது உண்மைனா திரும்ப இந்த வீடியோ திரும்ப இன்னொரு முறை பார்த்து கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டினேன், நான் இந்த மாதிரி வைத்து பூஜை செய்தேன், அதுக்கப்புறம் எனக்கு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த கனவோட நிறைய பேர் இருப்பாங்க.
ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை போல். ஸோ அவங்களும் பார்த்து அவங்களும் இந்த பூஜை வந்து செய்ய ஆரம்பிக்கட்டும். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.